الفلوس ينفع 10,000 داون ஆட்ட மொபைல்ஸ் இதை பற்றி நான் சொல்ல போகிறேன். எதுக்காக இந்த திடீர்னு இந்த பதிவை நான் போட போகிறேன். இது வந்து இதுவெல்லாம் நான் வந்து சயின்ஸ் மினிஸ்டர் ஜாஸ்தி அதெல்லாம் படிக்கிறேன் தெரியும். ஆட்டோ மொபைல் பக்கம் போனவே இல்லை. ஏன் ஆட்டோமொபைல் பக்கம் வரேன் அப்படின்னாக்க இது டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு வேர்ஷன்ஸை எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இதில் லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மை தான், ஒரு நல்லது நடக்கணும் போது ஒரு சில தீமைகளும் சேர்ந்தே இருக்கும். இது வந்து பொது விதி. ஒரு தொழிலுன்னு வேறொரு தொழில் மொத்தம் மாற்றும்போது அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதில் இருக்கக்கூடிய இன்னல்கள், அதில் இருக்கக்கூடிய நிர்வாகம், இவை எல்லாமே ஓரளவு மாறும். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. இப்போ ஆட்டோ செக்டரில் இருந்தது நிறைய வாகனங்கள் என்னவாக இருந்தது, பெட்ரோல் அல்லது டீசல், அடுத்து தான் கேஸ். கேஸ் கூட அக்செப்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த பெட்ரோல் டீசல் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. 80% நம்ம பெட்ரோலுக்காக வெளிநாட்டுக்கு நம்ம பைசாவை கொடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கும். அப்படி இருக்கக்கூடியதை நம்ம கட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அதை வந்து மாற்றணும். அந்த மாற்றத்துக்கு உரிய வழியில் நம்ம மாற்ற வேண்டிய சூழ்நிலை வருது. அதோட இந்த பொல்யூஷன் ப்ராப்ளம்ன்றது ஒன்று, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒன்று. இந்த பொல்யூஷன் ப்ராப்ளத்தால் எவ்வளோ பாதிப்புன்னு ஏற்கனவே சில பதிப்புகள் நான் போட்டிருக்கிறேன். புகையால் நம்முடைய பல வியாதிகள் உருவாகுது. சுவாச பிரச்சனை போன்ற பல பிராச்சின பிரச்சனை, ட்ரெஸ் அழுக்காதுன்றது மட்டும் நாங்கள் நடக்க நினைக்கிறேன். தவிர இதயத்துள்ள எவ்வளோ அழுக்காகுதுன்றது பற்றி யாருமே கவலைப்படுறதில்லை. சிகரெட் ஓதுறது தப்புன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமே தவிர, ஆயிரக்கணக்கான சிகரெட் அட்டையும் ஓதுறத்துக்கு உண்டான பலன் இந்த கார்பன் மோனாக்சைடு நம்முடைய இதயத்தை நேரட்டையாக தாக்குது. இவையில் நம்ம ஒழிச்சியே ஆகணும். அதாவது பெட்ரோல் டீசல் ஒழிச்சி ஆக வேண்டிய கட்டாய சூழலை இன்றைக்கு நம்ம எல்லாருமே இருக்கணும் உலக அளவில். ஏன்னா இதோடைய லாபத்தை பார்க்கறத விட இதனால் நமக்கு நம் மக்களுடைய இதை சொல்லாமல் ஏமாற்றக்கூடிய காரணத்தால் தான் நம்ம எல்லாருமே இப்போ பெட்ரோல் வண்டியில் என்ன ஏமாத்துற போகுது அப்படின்னு நினச்சிட்ருக்கணும். இப்போ டீசல் வண்டியில் நம்ம நமக்கு என்ன ப்ராப்ளம் நினச்சிட்ருக்கணும். இப்போ கார்பன் மோனாக்சைடு ஆகிறதால நம்முடைய இதயத்தில் பல மடங்கு புற்றுநோய் போன்ற பல வியாதிகளை நம்மளை அறியாமையே உருவாக்கிட்டு இருக்குது. இதில் தடுத்து ஆகணும் அப்படின்ற கட்டாய சூழ்நிலை இன்றைக்கு நமக்கு வருது. உடல் மட்டும் இல்லை, கட்டணங்கள் பாதிக்கப்படுது. அதோடு இல்லாமல் ஒரு சில ட்ரெஸ் அழுக்காது, கட்டணங்கள் பாதிக்கப்படுது, உடல் பாதிக்கப்படுது. அப்புறம் எதுக்கியா இந்த பெட்ரோல் டீசலை நான் பயன்படுத்திக்கணும்? ஏன் அந்த மாற்றத்தை நம்ம ஏன் விரும்பல புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக மாற்றம் வரும்போது அதுக்கு பதிலுக்கு கரண்ட் வண்டியை பயன்படுத்தணும். இப்போ கரண்ட் வண்டியை பயன்படுத்தும் போது இதில் இருந்த செக்டர்ஸில் இருந்த மக்களுடைய வாழ்க்கை பாதிக்கும். ஏன்னா இந்த பெட்ரோல் டீசலுக்கு உண்டான டேப்பு அது இது செஞ்சுருந்தவங்க அது நிறுத்த வேண்டிய கட்டாச்சி மூலம் வந்து இப்போ டேப் போடுற இடத்துல ஒரு ஒயர் கனெக்ஷன் வந்தாலே போகிறோன்னா எடுது. அப்போ அந்த ஒயர் கனெக்ஷனுக்கு தேவையான அதுக்கு வேண்டிய எஜுகேட்டட் பர்சன்ஸ் தான் அதுக்கு தேவைப்படும். இல்லைன்னா அந்த டேப் செய்கிறவன் அதுக்கு தேவைப்பட மாட்டான். அதுக்கு ஒயரிங் செய்கிறவன் தான் அவங்களுக்கு தேவை. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் பர்சன்ஸ் தான் தேவையை தவிர இந்த பெட்ரோல் டீசல் இன்ஜினியர் உள்ள இன்ஜினியர்ஸு தேவையில்லை. அப்படி தேவையில்லாதவங்கள எதுக்காக கம்பெனியில் வச்சுருப்பான்? அவங்க என்ன இப்போ வேலை பயிற்சி எனும்போது அவங்களுக்கு மாற்று உடனே அவன் என்ன செய்யலாம்? அடுத்த செக்டர் அவங்க இந்த கிட்டத்தட்ட 18 மாதமாக
என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க அந்த படித்தவங்க. உடனே சரி நம்ம ஒரு 10 hour ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 10 hour ஆகும்போது என்ன செய்யணும், எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான படிப்பு அவங்க படித்தாகணும். எந்த நேரத்தில் என்னென்ன கனெக்ஷன் கொடுக்கணும், எலக்ட்ரிக்கலான எலக்ட்ரானிக் ஓரளவு அவங்க படிச்சுருந்தாங்கன்னா அடுத்து அதே கம்பெனியாக அவங்க வேலைக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை விட்டுட்டு நாங்கள் அந்த பழைய வயது கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எந்த விதத்தில் ஞாயிறு. இன்றைக்கி பெட்ரோல் வண்டி 1000,000,000,000 மக்களுடைய வாழ்க்கை பாதிக்குதுன்னு சொல்லிட்டுருக்கீங்க. அன்றைக்கு கட்ட வண்டிக்காரனுடைய வாழ்க்கை என்ன கேள்விக்குறியாச்சு, அதை பற்றி என்னைக்காவது யாராவது பேசிக்கிட்டீங்களா? இன்றைக்கி கட்ட வண்டிக்காரனுடைய வாழ்க்கை என்னாச்சு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஒரு குதிரை வண்டிக்காரனுடைய வாழ்க்கை என்னாச்சு கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்களா? அவங்களாம் ஏழைங்க, அதனால் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பேர போட்ட மாதிரி ஆகிப்போச்சு. அதை பற்றி யாருமே எந்த சமூக வலைதளங்கள்லேயும் பேசுகிறது இல்லை. அவங்க பல ஆடுகளும் பல மாடுகளும் இன்றைக்கி கசாப்பு போல கடைக்கு போகிறதுக்கு முதல் காரணம் மாட்டு வண்டி இல்லாதால தான். அதை நம்பி வாழ்ந்த ஒரு தொழில் இன்றைக்கி நெசிஞ்சதால தான். அதோடு இல்லாமல் அந்த மாடுகள் கசாப்பு கடைக்கு போனதால் எரு பாதிக்கப்படுது. அந்த எருவால் தான் நம்ம வெளிநாட்டில் இல்லை நம்ம உறவங்க வண்டியை கட்டாய சூழ்நிலை போகிறோம். இந்த சைக்கிள் அப்படின்ற ஒரு வேலை கட் பண்ணி விட்டதோட பலன் இன்றைக்கி சைக்கிள் சக்கரம் உடஞ்சி போச்சு. இன்றைக்கி அதுக்கு அடுத்தது இப்போ நான் சொல்லப்போகுது இவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு யார் யார் நீங்கள் கட்ட வண்டிக்காரன் ஓட்டிகிட்டு இருந்தவங்களோட வாழ்க்கையும் குதிரை வண்டி ஓட்டிகிட்டு இருந்தவங்களோட வாழ்க்கையும் அழிச்சாச்சு. இப்போ மோட்டர் வாகனங்களுக்கு மாற்றுறாங்க. மாற்றும்பொழுது இன்னும் ஒரு 1 year ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய கற்று படித்தவங்க ஆட்டோமேட்டிக்காக புதுசாக வரப்போகிறாங்க. இந்த ஓல்டு டைப்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் குறிப்பாக தப்பாக நினைக்கிறாங்க. இந்த எம்ப்ளாயர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா புது எம்ப்ளாயர்ஸை ஸ்லேவ் மாதிரி அடிமைப்படுத்துகிறாங்க. அவங்க பர்மனன்ட் பர்சன்ஸு அதாவது டெம்பரரி பர்சன்ஸை ஸ்லேவ் மாதிரி அடிமைப்படுத்துகிறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருடைய வாழ்க்கையும் பார்த்தேன். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நீ இதை செய்கிற அதை செய்யலாம் சொல்லிட்டு இவங்க உட்காந்துக்கிட்டு ஓபி வச்சுட்டுருக்குறாங்க. இந்த பர்மனன்ட் பர்சன்ஸ் இந்த பர்மனன்ட் பர்சன்ஸை ஓபி வச்சுட்டு இருந்தோன்னா அடிச்சு துரத்துக்கிறதுல எந்த விதத்தில் தப்புன்னு சொல்லி நினைக்கிறது. அத்தனை பேர் நான் சொல்ல வரல, 1 சிலர் மட்டும் நான் சொல்ல வரேன். பெரும்பாலும் அப்படி தான் இருக்கிறாங்க. பெரும்பாலும் ஓபி அடிச்சுக்கிட்டு கதை பேசிக்கிட்டு சரியான டயத்துக்கு வேலைக்கு வரதில்லை. இதெல்லாம் பர்மனன்ட் பர்சன்ஸு. உடனே சங்கம் வச்சு அன்பையாக முடிஞ்சு போனாங்க. அதுக்கு பயந்துட்டு அவனை வாயை மூடிட்டு சரிப்பா போனால் வந்து ஒழி இவ்வளோ சொல்லிட்டு விட்டுறாங்க. புரியுதுங்களா? அவங்களால இன்றைக்கி கழுதை இப்போ பெல்தா பண்ணிவிட்டு புதுசாக ஒர்க் பண்ணுறவனை பார்த்து போடும்போது இதில் எந்த தவறும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொள்ளுங்க. தேங்க்யூ. இன்னும் ஒரு சில பதிப்புகளும் போட போகிறேன்.